தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. சேனலில் கமெண்ட் செக்ஷனில் கேட்குற நிறைய கேள்விகளை, ஸோ ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நான் தனித்தனியாக வீடியோ போட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கோர்ட் வந்து மியூச்சுவல் டிவோர்ஸ் வழங்கும் பொழுது அப்போது ஏதாவது ஒரு தரப்பினர் வந்து அவங்க வித்ட்ரா பண்ணிக்கிறாங்க. ஸோ வித்தின் அ 6 மந்த்க்குள்ளே அந்த மியூச்சுவல் டிவோர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். அப்படி கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே ஒருத்தங்க வந்து வித்ட்ராவல் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த சமயத்தில் அந்த வழக்கு என்ன மாதிரியாக நிலுவையில் இருக்கும், இல்லை அது ரிஜெக்ட் பண்ணப்படுமா, ஸோ என்ன கண்டிஷன்றதான் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டாப்பிக்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து எய்தர் பார்ட்டி வித்ட்ராவல் ஆனாலும் அதற்கான சூழ்நிலைகள் என்னவாக இருக்கும், அதே சமயத்தில் அந்த மாதிரி வித்ட்ராவல் ஆகும்போது இந்த கேஸ் வந்து டிஸ்மிஸ் ஆகிடுமா, இல்லை ஸ்டில் வந்து இதை அலோவ் பண்ணப்படுமா, ஒருவேளை வந்து இப்போ எல்லா டிவோர்ஸ்லையுமே கன்சிடரேஷன் அப்படின்ற ஒரு அமௌண்ட் எவ்வளோ வந்து இவங்க அலிமோனி பர்மனண்ட் அலிமோனியோ இல்லை அவங்களுக்கு சேர வேண்டிய அமௌண்ட்டை வந்து அவங்களுக்கே நிர்ணயிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த அமௌண்ட்டை அவங்களுக்கு வழங்காமல் போகும்போது கூட ஒரு பர்சன் வந்து அதிலிருந்து வித்ட்ரா பண்ணிக்க, அதாவது ஒய்ஃப் வந்து வித்ட்ரா பண்ணுறாங்க. இந்த நிலையில் அந்த மியூச்சுவல் கன்சன்ட் டிவோர்ஸ் வந்து அந்த ஹஸ்பண்டு கிடைக்குமா கிடைக்காதா, ஸோ இந்த மாதிரி கேள்விகள் தான் நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ முதல்ல வந்து நான் மியூச்சுவல் டிவோர்ஸ்க்கு எப்படி வந்து அந்த எந்த அடிப்படையில் அந்த மியூச்சுவல் டிவோர்ஸ் வந்து வழங்குறாங்கன்றத ஒரு ஷார்ட்டாக சில டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மியூச்சுவல் டிவோர்ஸ் வந்து வாங்கணும்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் 1 இயர் வந்து அவங்க வாழ்ந்திருக்கணும் திருமணம் ஆன பிறகு. அப்படி வாழ்ந்திருக்கும் பொழுது அந்த 1 இயர் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த மியூச்சுவல் டிவோர்ஸை வந்து அப்ளை பண்ண முடியும். இப்போ இந்த மியூச்சுவல் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன ரெக்யர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருமே மியூச்சுவலாக அக்ரி பண்ணணும். அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 1 இயர் வாழ்ந்ததுக்கப்புறம் எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்குது, இல்லை வாட்ஸோ எவர் அவங்களுக்கு என்ன வந்து ரீசன் இருக்கோ அந்த ரீசன் மூலயமாக நாங்கள் வந்து ஸ்டில் வந்து இந்த திருமண வாழ்க்கையை கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னு ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் மியூச்சுவலாக அக்ரி பண்ணி அந்த பர்டிகுலர் அக்ரிமெண்ட், தட் இஸ் அ மியூச்சுவல் டிவோர்ஸ் பிட்டிஷன், அதில் வந்து ரெண்டு பேரும் அக்ரி பண்ணி அதில் வந்து சைன் பண்ணி அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை நம்ம நீதிமன்றத்தில் நீதிபதி முன்னாடி வந்து சமர்ப்பிக்கணும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஒரு அமௌண்ட் வந்து கொடுப்பார், இப்போது ஒய்ஃப் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதற்கான ஒரு பெர்மனண்ட் அலிமோனி, ஒரு பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டாக ஒரு அமௌண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 2 லேக்ஸ் அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அந்த 2 லேக்ஸ் அமௌண்ட்டை வந்து எய்தர் அது முன்னாடியே வந்து கொடுப்பாங்க, சில அதில் பிரேக் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட்டும் அண்ட் தென் வந்து 6 மந்த்துக்கு அப்புறமா சைன் பண்ணும்போது அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டும் வந்து கொடுப்பாங்க. அப்படி இல்லை ஒய்ஃப் ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் ஸோ என்டையர் அமௌண்ட்டுமே அந்த எண்டில் வந்து செட்டில்மெண்ட் பண்ணலாம். ஸோ இது என்ன ஆப்ஷனில் வராங்கன்ற அதையும் வந்து அந்த பெட்டிஷனில் வந்து பதிவு பண்ணோம். ஸோ இந்த பெட்டிஷன் அலாங் வித் த இவங்களுடைய கம்ப்ளீட் ஐடி ப்ரூஃப், ஆதார் ப்ரூஃப் அண்ட் தென் வந்து அவங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே வச்சு அந்த மியூச்சுவல் டிவோர்ஸை அப்ளை பண்ணணும். ஸோ அட் த எண்ட் ஃபஸ்ட்டு வந்து ஜட்ஜு வந்து இதற்கான அந்த கேள்விகளை கேட்டு இவங்களுக்கு மனப்பூர்வமாக சம்மதமானதை கேட்டு அதிலேருந்து 6 மந்த் கேல்குலேட் பண்ணி நெக்ஸ்ட் ஹியரிங் வந்து கொடுப்பாரு. ஸோ அந்த ஹியரிங் அப்போ 2 பர்சனுமே வந்து அதற்கான கன்சென்ட்டை மறுபடியும் தெரிவிக்கணும். ஸோ அவங்க வந்து மியூச்சுவலாக அக்ரி பண்ணுறோன்றதை தெரிவிக்கணும். அப்படி தெரிவிக்கும் போது தான் அந்த டிவோர்ஸ் வந்து செல்லுபடியாகும். அண்ட் தென் வந்து ஜட்ஜும் வந்து அதற்கான ஆர்டரை இஷ்யூ பண்ணுவார். இப்போது இதில் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா, மோஸ்ட்லி நடைமுறையில் வந்து எப்போ இந்த ப்ராப்ளம் வருது, ஏன் வந்து முதல்ல அக்செப்ட் பண்ணுறாங்க ஃபைனலாக இதை வித்ட்ராவல் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, ஒரு கன்சிடரேஷன், ஒரு 2 லேக்ஸ் வந்து இவர் வந்து ஹஸ்பண்ட் பே பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஃபைனலாக பே பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாரு. பட் அட் த எண்ட் அந்த வாய்தா தேதி அந்த 6 மாதம் முடிஞ்சு அந்த பர்டிகுலர் ஹியரிங் வர அன்னைக்கு வந்து அவர் வந்து பே பண்ணியிருக்க மாட்டார். ஸோ அவங்க வந்து அந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் அ பெட்டிஷன். ஸோ அந்த சமயத்தில் அவங்க வந்து வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வித்ட்ராவல் பண்ணாங்கன்னா இந்த மியூச்சுவல் டிவோர்ஸ் கிடைக்காது. ஸோ முதல் விஷயம் வந்து இந்த கேள்விக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்டி வித்ட்ராவல் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்த மியூச்சுவல் டிவோர்ஸ் கிடைக்குமான்றது க்வெஸ்சன். ஸோ அப்படி பண்ணால் அது வந்து கிடைக்காது, தென் இட் இஸ் நாட் அ மியூச்சுவல். ஸோ மியூச்சுவல் சொன்னாலே
ரெண்டு பார்ட்டியும் வந்து அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் அது வந்து மியூச்சுவலாக வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளப்படும். ஸோ நீதிமன்றத்தில் அப்படி அக்செப்ட் பண்ணலன்னு சொல்லும்போது, ஸோ ஒரு பார்ட்டி கன்சென்ட் இல்லை, அவங்களுக்கு வந்து அதற்கான விருப்பம் இல்லை அப்படின்றது காரணத்தினால அதை வந்து நிராகரிக்கப்படும் அந்த மியூச்சுவல் டிவோர்ஸ். ஸோ இது வந்து ஒரு க்வெஸ்சன். இன்னும் சில பேர் வந்து இதில் அடிஷ்னல் சில க்வெஸ்சன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து சில அடிஷ்னல் க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் ஆல்ரெடி வந்து டிவோர்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கோம் நீதிமன்றத்தில். இப்போது நார்மல் டிவோர்ஸ், அதாவது 13 அண்டர் செக்ஷன் 13 இந்து மேரேஜ் ஆக்ட் 1955 பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி டிவோர்ஸ் பெட்டிஷன் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க, அதற்கான கோர்ட்டில் வந்து வழக்கு நிலுவையில் இருக்கும். ஸோ இது ரொம்ப காலமாக இது நிலுவையில் இருக்கும் பார்த்திங்கன்னா, ஒரு 2 வருஷம் ஆகிட்டுருக்கும், ஸோ இல்லை இல்லை ஒரு 3 வருஷம் ஆயிருக்கும். இந்த பர்டிகுலர் ஸ்டேஜ் ரொம்ப நாளாக இவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு சர்டைன் தரப்பில் இவங்களே வந்து நம்ம வந்து மியூச்சுவல்குள்ளே என்டர் ஆகி ஏன் 6 மந்த்துக்குள்ளே பிரிஞ்சிடலாம், ஏன் இதுக்காக இந்த டிவோர்ஸ் வந்து ரொம்ப நாள் நம்ம இழுத்துட்ருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கும் வருவாங்க ஒரு சிலர். ஒரு சிலர் வந்து அந்த டிவோர்ஸ் ஸ்டேஜில் அந்த போகிற ஒரு சில அவங்களுடைய பர்சனல் கண்டிஷனுக்காகவும் மியூச்சுவல் டிவோர்ஸ்க்கு வருவாங்க. ஸோ நம்மளோட சேனலில் நிறைய கேள்விகள் வந்து ஆல்ரெடி எனக்கு டிவோர்ஸ் வந்து போயிட்டுருக்கு, ஸோ இப்போ நான் மியூச்சுவலுக்கு அதிலிருந்து மாற முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக வந்து இதற்கான பதில் என்னென்னா, கண்டிப்பாக மாற முடியும். அதாவது நடைமுறையில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 13IA அதாவது க்ரூவல்ட்டி வழக்காக இருக்கட்டும், டிவோர்ஸில் வந்து நிறைய இந்த ஹாராஸ்மெண்ட்காக வரக்கூடிய போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து, ஈவன் ஹாராஸ்மெண்ட் வழக்கில் 498A போலீஸ் வழக்கு வந்து, அதுக்கப்புறம் டிவோர்ஸ் பிட்டிஷனுக்காக வந்து நீதிமன்றத்தில் நடந்துருக்கும்போது கூட, ஒன்ஸ் ரெண்டு பேருமே வந்து மியூச்சுவலாக அக்ரி பண்ணி, இல்லை நாங்கள் ரெண்டு பேருமே மியூச்சுவலாக டிவோர்ஸ் வாங்குகிறோம் அப்படின்ற அர்த்தத்துக்கு நீங்கள் ரெண்டு பேருமே சம்மதிக்கும் பொழுது, அந்த ரெண்டு பார்ட்டியும் சம்மதிக்கும் பொழுது, கண்டிப்பாக மியூச்சுவல் டிவோர்ஸ் வந்து கன்சர்ன் பண்ணலாம். ஸோ ஏற்கனவே நிலுவையில் இருக்க கேஸை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து நீங்கள் சப்போஸ் இப்போது ஆல்ரெடி உங்களுக்கு டிவோர்ஸ் வழக்கு நடந்துகிட்ருக்கு, இல்லை எனக்கு நான் மியூச்சுவலில் ரெண்டு பார்ட்டியும் வந்து நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க உங்களோட ரெண்டு அட்வொகேட் மூலயமாவோ, இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் நீதிமன்றத்தில் பேசியிருக்கீங்க, அப்போ மியூச்சுவலாக வரலான்னு சொல்லி நீங்கள் அதற்கான முடிவு எடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக மியூச்சுவல் டிவோர்ஸ் நீங்கள் போகலாம். ஸோ ஏற்கனவே நிலுவையில் உள்ள அந்த வழக்கை இந்த மியூச்சுவல் டிவோர்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதோட பிட்டிஷனை வச்சு நீங்கள் ஒரு மெமோ ஃபைல் பண்ணி அந்த வழக்கை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். பிகாஸ் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் மியூச்சுவலாக ஒத்து போயிட்டோம், அதனால் ஸ்டில் நாங்கள் ஏற்கனவே நிலுவையில் உள்ள அந்த டிவோர்ஸ் வழக்கை நாங்கள் கண்டினியூ பண்ண விரும்பலை அப்படின்ற மாதிரி உங்களுடைய அட்வொகேட் கிட்ட ஆல்ரெடி நடந்துகிட்ருக்க அந்த பர்டிகுலர் கேஸை வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம், இல்லை அதை டிஸ்மிஸ் பண்ண சொல்லி நம்ம பிட்டிஷன் வந்து கொடுக்கலாம். ஸோ இதன் மூலயமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நிலுவையில் இருக்க அந்த வழக்கு வந்து முடிவுக்கு, தட் இஸ் வந்து க்ளோஸ் பண்ணப்படும் நீதிமன்றத்தில். இந்த புதுசாக நீங்கள் மியூச்சுவல் போட்டிருக்க அந்த பர்டிகுலர் பிட்டிஷன் வந்து ஆக்டிவில் இருக்கும். ஸோ இப்போது நீங்கள் ரெண்டு விஷயத்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஒன்று, மியூச்சுவல் டிவோர்ஸ் ஒருத்தர்கிட்ட கன்சென்ட் இல்லாமல் போனால் அது வித்ட்ரால் ஆகுமான்றது க்வெஸ்சன், கண்டிப்பாக வித்ட்ரால் ஆகிடும். அது வந்து மியூச்சுவல் கன்சன்ட் ரெண்டு பார்ட்டியும் கொடுக்காம மியூச்சுவல் டிவோர்ஸை வாங்க முடியாது. அண்ட் தென் செகண்ட் பார்ட்டி, செகண்ட் வந்து க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிவோர்ஸ் வழக்கு ஆல்ரெடி நடந்துகிட்ருக்கு, அப்படி நடந்துட்டு இருக்கும் பொழுது நீங்கள் மியூச்சுவல் கன்சன்ட் டிவோர்ஸ் வாங்கலாமா கேட்டால், கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ மியூச்சுவல் டிவோர்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே சமயத்தில் ஏற்கனவே நடந்துகிட்ருக்க வழக்கை நாங்கள் மியூச்சுவல் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம்னு சொல்லி இதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ரெண்டு தரப்பிற்கான க்வெஸ்சன். இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு வழக்கு சொல்கிறேன், எதனால் வந்து இந்த வித்ட்ராவல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பர்சன் வந்து ஒரு 3 லேக்ஸ் ருபீஸ்க்காக இந்த மியூச்சுவல் டிவைஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்க இனிஷியலாக. அப்போ 3 லேக்ஸ் தரேன்னு அவங்க ஒய்ஃபுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிடுறாரு. பட் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து அவர் வந்து கொடுக்கல. ஸோ அட் த எண்டு 6 மந்த் கழித்து அந்த ஃபைனல் இயரிங் வரும்பொழுது நான் அந்த 3 லேக்ஸை கொடுக்குறேன்றதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட் இயரிங்கில் இவர் அக்செப்ட் பண்ணிட்டார் ஜட்ஜி முன்னாடி, அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனல் இயரிங்க்கான 6 மந்த் தள்ளி ஒரு வழக்கு போட்டாச்சு. அந்த நேரத்தில் ஒய்ஃப் வந்து கோர்ட்டில் வந்திருக்காங்க. இப்போ இந்த சமயத்தில் அவர் வந்து கையில் அமௌண்ட்டை வந்து ஷோ பண்ணுறாரு. இவங்க ஆனால் ஒய்ஃப் கிட்ட கொடுக்கல. அவர் என்ன சொல்கிறாரு, ஒய்ஃபை வந்து சைன் பண்ண சொல்கிறாரு டாக்குமெண்ட்டில். அவங்க வந்து கேட்குறாங்க ஏன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீங்கள் கோர்ட்டில் அந்த பணத்தை வந்து உங்கள் கிட்டே கொடுத்தா அந்த அமௌண்ட்டை நீங்கள் தொலைச்சிடுவே, நீ ஒழுங்காக வச்சுருக்க மாட்டேன், அதனால் நான் வந்து உன் கூடவே வீட்டுக்கு வந்து அந்த பணத்தை வந்து உன்கிட்ட கொடுத்துட்றேன், ஏன்னா என்கிட்ட கேஷாக இருக்குது, நீ வந்து இப்போ சைன் பண்ணி டிவோர்ஸ் முடிச்சு நான் வீட்டுக்கு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு.
இந்த நம்பிக்கை அடிப்படையில் அவங்கள வந்து சைன் பண்ணிடுறாங்க. ஸோ மியூச்சுவல் டிவோர்ஸ் வந்து ஆர்டர் வந்து கோர்ட்டில் வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இந்த விஷயம் முடிஞ்சு ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் தான் அந்த ஆர்டர் வந்து ரெடி ஆகும் கோர்ட்டில். ஸோ இந்த சமயத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அந்த ஆஃப்டர் இவங்க சைன் பண்ணதுக்கப்புறம் அந்த பணத்தை வந்து செட்டில் பண்ணலை, ஒய்ஃபை வந்து ஏமாற்றிட்டு இவர் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாரு. ஸோ இதை வந்து ஜட்ஜி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் இமீடியட்டாக, தட் இஸ் வந்து அந்த ஒய்ஃப் வந்து இமீடியட்டாக ஜட்ஜ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் பிரகாரம் வழக்கு வந்து இவர் மேலே வந்து ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த ஃபைல் பண்ணுற அஃபென்ஸில் இவர் ப்ரூவ் ஆகுது இவர் வந்து பணத்தை செட்டில் பண்ணலை. ஸோ இந்த கண்டிஷனால் ஆஃப்டர் த இயரிங் ஆல்சோ அந்த பர்டிகுலர் கன்சர்ன் டிவோர்ஸை ஜட்ஜி வந்து ஆர்டர் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ அதனால் திஸ் கேர்ள் இஸ் கெட்டிங் வித்ட்ரா ஃப்ரம் த மியூச்சுவல் கன்சென்ட். ஸோ இப்போ நீங்கள் என்ன இதில் புரிஞ்சுக்கணுன்னா, ஈவன் தோ அந்த ஃபைனலாக அந்த ஹியரிங் வரும்பொழுது அந்த பர்சன் வந்து ஏமாற்றிட்டு பணத்தை கொடுக்காம ஜட்ஜும் கோர்ட்டு முன்னாடி அவங்கள சைன் பண்ண வைக்கிறாரு, அந்த சைன் பண்ண சமயத்தில் இவர் பண்ண போர்ஜெரியை அவங்க இமீடியட்டாக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணும்பொழுது அந்த வழக்கு மூலயமாக அவங்களுக்கு தீர்வு கிடச்சி அந்த பர்டிகுலர் மியூச்சுவல் கன்சன்ட் டிவோர்ஸையே ஆர்டர் பண்ணாமல் ஜட்ஜி வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. ஸோ இந்த லெவலுக்கு வந்து அந்த வித்ட்ராவலுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்றதுக்காக தான் அந்த கேஸோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் சொன்னேன். ஸோ இதிலேருந்து என்ன புரிஞ்சுக்கலான்னா, ஸோ மியூச்சுவல் கன்சன்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வித்தவுட் கன்சன்ட் ஆஃப் எய்தர் பார்ட்டி அந்த பர்டிகுலர் பிட்டிஷன் வந்து எண்ட் ஆகாது. ஸோ மியூச்சுவல் கன்சன்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டு பேரோட நீங்கள் ஒரு மியூச்சுவல் கன்சன்ட் டிவோர்ஸ் வந்து வாங்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, முதல் விஷயம் ரெண்டு பார்ட்டிக்கிட்டையும் நீங்கள் ரொம்ப தெளிவாக பேசிக்கணும். ஸோ ஒருவேளை உங்கள்கிட்ட ஆர்டிகல்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சீதனமாக வந்த, அதாவது பெண் வீட்டிலேருந்து வந்த சீதனமாக வந்துக்கூடிய பொருட்கள் வந்து ஜென்ஸ் கிட்ட இருக்கும், அந்த ஹஸ்பண்ட் வந்து என்னெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க, எது அதாவது இந்த கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையுமே நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அந்த டிராஃப்டிங்கில் கொண்டு வந்துடணும். இப்போது ஒரு மியூச்சுவல் கன்சர்ன் டிவோர்ஸ் வந்து அப்ளை பண்ண போகிறோம் கோர்ட்டில். இப்போ வந்து நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இப்போ இது வரைக்கும் நம்ம ஒரு 3 ஸ்டேஜஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இந்த டிவோர்ஸில் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொன்னேன், அப்படி இல்லைனா இதெல்லாம் டிவோர்ஸ் கிடைக்காதுன்னு சொன்னேன். இப்போ வந்து நீங்கள் மியூச்சுவல் கன்சர்ன் டிவோர்ஸை அப்ளை பண்ணுறதாக இருக்கும் பொழுது அந்த பிட்டிஷனில் என்னெல்லாம் இருக்கணும், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இதை வந்து நீங்கள் எய்தர் டிவோர்ஸ் நடக்கும்போது மியூச்சுவலுக்கு மாறினாலும் சரி, இல்லை மியூச்சுவலுக்கு நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுறதாலும் சரி, இதெல்லாம் நீங்கள் வந்து சரி வர முன்னாடியே வந்து இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். அதாவது நீங்கள் ஒய்ஃபுக்கு செட்டில்மெண்ட் எவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுக்குறீங்க, அதை எந்த ஸ்டேஜில் கொடுக்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜா இல்லை லாஸ்ட் ஸ்டேஜா, இல்லை பிரேக்கப் பண்ணி ஃபஸ்ட்டு கொஞ்சம் இல்லை லாஸ்ட் கொஞ்சம் தரப்போகிறீங்களா. ஸோ இதற்கான டீட்டெயில் அந்த பிட்டிஷனில் இருக்கணும். அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் எக்ஸ்சேஞ்ச், இப்போ சீதனமாக கொண்டு வந்த அவங்க பொருட்கள்லாம் இன்னும் வந்து இந்த ஹஸ்பண்டோட வீட்டில் தான் இருக்கா, இல்லை எல்லா பொருளும் பெண் வீட்டுக்கு கொடுத்தாச்சா. ஒருவேளை வந்து இந்த ஹஸ்பண்ட் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க சொன்னால், ஸோ ஃப்யூச்சரில் அந்த ஒய்ஃப் வீட்டிலருந்து எதுவும் வந்து வரக்கூடாது அவங்க கிளைமுக்காக. ஸோ அதனால் என்ன பண்ணணும், அந்த பிட்டிஷனில் தெளிவாக எல்லா ஆர்டிக்கலும் எக்ஸ்சேஞ்ச் ஆயாச்சு, அதாவது அவங்கவுங்க ஆர்டிக்கல் அவங்கவுங்க கிட்ட வந்து சேர்ந்தாச்சு, அண்ட் தென் வந்து ப்ராப்பர்ட்டி சொத்துக்கள் உங்களுக்கு என்னென்னலாம் வந்து டாக்குமெண்டேஷனாக என்னென்னலாம் இருக்குது, பை ஹேண்டாக என்ன இருக்குது, மூவபிள் இம்மூவபிள், இது சம்மந்தப்பட்ட என்னென்னலாம் வந்து ரெண்டு பேருக்கு எக்ஸ்சேஞ்ச், ஸோ ஃபர்தராக எந்த ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுக்காக அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அந்த டாக்குமெண்ட்டில் அதற்கான டீட்டெயில்ஸ் இருக்கணும். ஸோ ரொம்ப கிளியராக ஆஃப்டர் திஸ் எண்ட் ஆஃப் த மியூச்சுவல் கன்சர்ன் உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் எந்த ஒரு ஃப்யூச்சர் கன்சன்ட் எதுவும் இல்லை, அதாவது அவதூறு வழக்குகளோ இல்லை தேவையில்லாத வந்து கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்களோ, இந்த மாதிரி ப்ராடக்ட் இல்லை, இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணல, சொத்தில் வந்து பங்கு இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள் எந்த ஒரு அடிப்படை தேவைகளும் ஃப்யூச்சரில் வரக்கூடாது அப்படின்றத ரொம்ப கிளியராக அந்த பெட்டிஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டே டிராஃப்ட் பண்ணிடணும். ஏன்னா பிகாஸ் வந்து இதிலேருந்து ரெண்டு டிராஃப்டிங் தேவைப்படும், முதல் ஹியரிங்கில் ஒரு டிராஃப்டிங்கும் 6 மந்த்துக்கு அப்புறம் வேறு ஒரு டிராஃப்ட்டும் தேவைப்படும். அப்போது அந்த ரெண்டு டிராஃப்ட்லையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போவே வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அந்த டிராஃப்டை ரெடி பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், ஸோ ஃபைனல் இயரிங்லும் சேம் டிராஃப்டிங்கே அப்படியே வந்து நம்ம வைக்கலாம். அண்ட் தென் வந்து பேலன்ஸ் நீங்கள் என்ன அமௌண்ட் மட்டும் செட்டில் பண்ண வேண்டியது இருக்கோ அந்த அமௌண்ட் மட்டும் செட்டில் பண்ணி அவங்க ஒய்ஃப் கிட்ட சைனை வாங்கி இமீடியட்டாக நம்ம கோர்ட்டில் சப்மிட் பண்ணி அதற்கான டிவோர்ஸை வாங்க முடியும். வித்தின் 3 டேஸில்
அதற்கான ஆர்டர்ஸ் ரெடி ஆகிடும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் ஆஃப்டர் 30 டேஸ் அந்த டிகிரி வாங்கி நீங்கள் அந்த டிகிரி ஆர்டர் ஆனதுக்கப்புறம் ஸோ கம்ப்ளீட்டாக உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அந்த டிவோர்ஸ் வந்து கம்ப்ளீஷன் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். அண்ட் தென் இம்பார்ட்டண்ட்டாக என்னென்னலாம் அதில் இருக்கணுன்றதை நான் வந்து கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய பேரோட டவுட்ஸ் வந்து இதில் இந்த பர்டிகுலர் வீடியோவில் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கன்சென்ட் இல்லைனா டிவோர்ஸ் ஆகாதுன்றதை நான் சொல்லியிருக்கேன். அதே சமயத்தில் டிவோர்ஸ் பிட்டிஷன் ஆல்ரெடி நிலுவையில் இருந்தாலும் மியூச்சுவல் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மியூச்சுவல் பிட்டிஷனில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம இதில் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எந்த டவுட்னாலும் இங்கே கமெண்ட் செஷனை கேட்கலாம், அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறேன். இதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.